ஒரே சிமிலி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற இடமே காட்டியாச்சு. ஆமாம், செந்தட்டி அய்யனார் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செந்தட்டி அய்யனார் கோயிலில் நேற்று ஒரு கடா வெட்டு ஃபங்க்ஷன் இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தப்ப இந்த கோயிலை பற்றி நம்ம போட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம். ராஜபாளையத்துலேருந்து ஆலங்குளம் சிமெண்ட்ஸு, அப்படி இல்லைன்னா சிவகாசியிலேருந்து ஆலங்குளம் சிமெண்ட்ஸ், அது பக்கத்தில் இருக்கிற கம்மாப்பட்டி வளையப்பட்டி வழியாக வரலாம். அப்படி இல்லைன்னா ராஜகுலராமன் சிவலிங்காபுரம் அந்த வழியாகவும் கோவிலூர் அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த செந்தட்டி அய்யனார் திருக்கோயிலுக்கு நம்ம வந்துடலாங்க. செந்தட்டி அய்யனார்ல இங்கே வந்து பூர்ண தேவி புஷ்கலா தேவியோட மனைவியை சேர்ந்து இருக்கிற ரொம்ப பழமையான கோயில் திருக்கோயிலாக இருந்தது. அப்போ இது என்ன வரலாறு, ஏது வரலாறு அப்படின்னு பார்க்குறப்ப என்ன வரலாறு சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் பாண்டிய நாட்டு ராஜா ஒருத்தர் வந்து வேட்டைக்கு வந்ததாகவும் காடுகளாக இருந்தப்போ வேட்டைக்கு வந்திருக்காரு. வந்தப்போ குதிரையிலேருந்து கீழே இறங்கையில் என்ன ஆயிருக்குன்னா, இந்த செந்தடி செடியெல்லாம் அவர் காலில் பட்டு காலை ரொம்ப அரைச்சிருக்குன்னு காலை சொடியதுக்காக கீழே செந்தடி செடியெல்லாம் விளக்கிட்டு பார்த்துருக்காரு. செந்தடி செடிக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னா, ஒரு அய்யனார் சிலை இருந்திருக்குது. அதுதான், ஓ இது கூட அய்யனாரோட திருவிளையாடல் தான் போல அப்படின்ட்டு அந்த அய்யனாருக்கு வந்து ஒரு கோயில் எழுப்பணும் அப்படின்னு இந்த கோயிலை எழுப்புனதாக சொல்கிறாங்க. அதுதான் செந்தட்டி அய்யனார் திருக்கோயில். அதான் தலவிருட்சம் வந்து நிறைய இதுகளில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இங்கே தலவிருட்சம் அப்படிங்கிறது செந்தட்டி செடி தான் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து செந்தட்டி அய்யனார் திருக்கோயில்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து ரெண்டு மனைவியர் கூட பூர்ணதேவி புஷ்கலா தேவியோட தான் செந்தட்டி அய்யனார் காட்சி அளிக்கிறாரு. என்னடா கிடா விட்டுன்னு சொன்னேன்னே அப்படின்னு யோசிக்கலாம். எப்பயுமே வந்து மூலவர் வந்து சைவச்சாமி, அய்யனார் வந்து சைவச்சாமி தான், அய்யனார் சாஸ்தாங்கிறது சைவச்சாமி தான். அப்போ இதுக்கு காவல் தெய்வங்களாக இருக்கிறவங்களுக்கு தான் அசைவ படையல், அசைவ கிடாவெட்டு இந்த மாதிரி இது நடந்துட்டுருக்கு. இதுக்கு உதாரணமாக சோட்டணிக்கிற பகவதி அம்மன், அவர் வந்து சுத்த சைவச்சாமி. அதுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறது நம்ம சுடலமாடசாமி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரிவேட்ட, மயான கொள்ளை, ஊட்டு படையல் இப்படின்னு பல விதங்களில் வந்து அந்த அசைவ இந்து படையல் வந்து படைக்கப்படுது. அது மாதிரி தான் இங்கேயும் காவல் தெய்வங்களாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கோயில் தான், பாண்டியர் நாட்டு ராஜா கட்டினது. அதை வந்து சிவகிரி ஜமீன் வந்து பராமரிச்சிருக்காரு. அதுக்கு அடையாளமாக மீன் சின்னம்லாம் இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம். இதில் காவல் தெய்வம் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறேன். பாதாள கண்டிகையும் முத்து வீரப்பனும், அது முத்துவீரப்ப சாமியோட அம்மா தான் வந்து பாதாள கண்டிகை. ஒரு காலத்தில் பஞ்சம், பல மேற்கு தொடர்ச்சி மலையில் பஞ்சம் ரொம்ப கடுமையான பஞ்சம் நிலவியதாகவும், அப்போ அந்த பஞ்சம் பழைக்கிறதுக்காக இந்த கோயில் இருக்கிற இந்த கோயில் ஏரியாவுக்கு சுற்றி அவங்க வந்து பஞ்சம் பழைக்க வந்ததாகவும், அப்போ தர்மசாஸ்தாவான நம்ம செந்தட்டி அய்யனார் வந்து இவங்க அவங்க ரெண்டு பத்தையும் பாதாள கண்டிகையும் முத்துவீரப்பனையும் காவலுக்கு வச்சுக்கிட்டதாகவும், ஒரு கட்டத்தில் வந்து இவர் ஐயா தர்மசாஸ்தா வந்து செந்தடி அய்யனார் வந்து அந்த சைவ இதை வந்து அவங்களுக்கு கொடுத்ததாகவும், அது அவங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து அசைவம் விரும்புறதுனால அவரையும் வந்து தன் பக்தர்கள் கடை வெட்டு இந்த மாதிரி இதுகளை வந்து அசைவ சைதாக மாற்றினதாகவும் ஒரு வரலாறும் சொல்லப்படுதுங்க. இப்படி தான் ஒவ்வொரு மூலவர் சாமிக்கு இருக்கிற காவல் தெய்வங்கள் வந்து அந்த அசைவ படையில் ஏற்றுக்கிடுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் நம்ம செந்தட்டி அய்யனார் பற்றி நம்ம கேள்விப்பட்ட அளவில் உள்ள சின்ன வரலாறு. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், ராஜபாளையத்துலேருந்து தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் ஆலங்குளம் வழியாக கம்மாப்பட்டி வளையப்பட்டி வழியாக போகலாம். அப்படி இல்லைன்னா ஆலங்குளம் வராமல் எங்கேருந்து போகலாம் அப்படின்னா ராஜகுலராமன் வடகரைக்கு போக வேண்டியதில்லை. சிவலிங்காபுரம், சிவலிங்காபுரத்துலேருந்து உள்ள கொஞ்சம் தள்ளி வந்தீங்கனாலே கோவிலூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து அருள் பாலிச்சுட்ருக்கிறவர் தான் நம்ம செந்தட்டி அய்யனார் பூர்ணதேவி புஷ்கலா தேவியோட இருந்து அருள் பாலிச்சிருக்கார். மிக மிக பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். காவல் தெய்வங்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். முத்து வீரப்ப சாமி, அவங்க அம்மா பாதாள கண்டிகை, கருப்புசாமி இருக்காங்க, நிறைய சாமிகள் இருக்குது. ரொம்ப ரம்மியமான இடத்துல, ரம்மியமான சூழலில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது பலரோட குலதெய்வமாக போற்றி புகழப்படுது, போற்றி வணங்கப்படுது. ஏன் திருவேங்கடத்தில் உள்ள ஒரு சில பிராமணர்களாலையும் இந்த இது வந்து குலதெய்வமாக வணங்கப்படுதுன்னு கூட ஒரு சில வரலாறுகள் சொல்லுதுங்க. நிறைய ஜாதிகளை சேர்ந்தவங்க, நிறைய இதுங்களை சேர்ந்தவங்க எல்லாருமே நம்ம செந்தட்டி அய்யனாரை குலதெய்வமாக கொண்டு அவரை கும்பிட்டுட்டு வெளியே உள்ள காவல் தெய்வங்களுக்கு ஆடு கோழி இதெல்லாம் பழிகிற வழக்கம் இன்னமும் தொன்று தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நாம் அறிய முடியுது. எல்லாருக்கும் நம்ம செந்தட்டி அய்யனாரோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதோட வேண்டிக்கிட்டு Thank you.
ஸோ எப்பயும் போல் நம்ம கேட்குறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்